இணைப்பு எண்ணுடன் ஆதாரை இணைப்பதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. ஜனவரி 31 வரை ஆதாரை இணைக்கலாம் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. வரும் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டால் பாஜகவை வீழ்த்த முடியும் என்று ராகுல் காந்தி உறுதி. இந்திய ஒற்றுமை பயணம் வெற்றி பெற்றதற்கு பாஜகவிற்கு நன்றி எனவும் பேட்டி. ஒரு சவரன் தங்கத்தின் விலை மீண்டும் 41,000 ரூபாயை தாண்டியது. தங்கத்தில் மக்கள் அதிக முதலீடு செய்வதால் விலை அதிகரிப்பு என தகவல். காளான்களை போல வரியேற்பு அதிகரித்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. வரியேற்பில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. ராமேஸ்வரம் மதுரை திருவண்ணாமலை கோயில்களில் நாள் முழுவதுமாக அன்னதானம் வழங்கும் திட்டம். காணொலி வாயிலாக திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புத்தாண்டை கொண்டாட கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகள். பிரையன் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் அலை மோதும் கூட்டம். உதகையில் மீண்டும் உறைபனி பொழிவு. கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா மையங்களுக்கு படையெடுக்கும் மக்கள். ஒரே நேரத்தில் குவிந்த வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு. நெரிசலுக்கிடையே ஆட்டம் பாட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.